பிடி பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். பரியேறும் பெருமாள் படம் மூலமா தமிழ் சினிமாவில் தன்னோட காலடியை ரொம்ப அழுத்தமாக பதிய வச்சவர் தான் இயக்குனர் மாரி செல்வராஜ். ஸோ அவரோட 4வது படத்துக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாயிருக்கு. இந்த நேரத்தில் அவர் நினச்சிருந்தா அவருக்கு இருக்கிற அந்த பேருக்கு என்ன, இவ்வளோ படங்கள் எடுத்திருந்தாலுமே அவரோட படம் அப்படிங்கிறது ஒவ்வொன்றுமே பேசப்பட்ட விதத்தில் தான் இருந்திருக்கு. ஸோ அவருக்கு இருக்கிற ஒரு வேல்யூக்கு அவர் எந்த ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கிற ஒரு ஹீரோவையோ ஹீரோயினோ கூட அணுகிருக்கலாம். ஆனால் அவர் அந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் அவர் இந்த அறிவிப்பு வந்தப்போ வேற மாதிரியான ஒரு ரேஞ்சில் இருக்கு. ஸோ அது எதனால? இன்னொன்று, இந்த 4வது படத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவர் இயக்குனர்லேருந்து தயாரிப்பாளராகவும் முன்னேறி இருக்காரு. இது எப்படி சாத்தியமாக இருக்கு? இந்த ரெண்டு கேள்விகளை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மாரி செல்வராஜோட தொடக்க காலம், அதாவது அவர் சினிமாக்குள்ளே வந்த காலத்துலேருந்தே நம்ம ஆரம்பிக்கணும். அதுலேருந்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். மாரி செல்வராஜ் சினிமா துறைக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே அவருக்கு ரெண்டு முக்கியமான அடையாளங்கள் இருந்தது. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா பத்திரிகை துறையில் வந்து அவர் எழுத்தாளராக இருந்திருக்காரு, தொடர் கதை எழுதியிருக்காரு. ஸோ இது ஒரு முக்கியமான அடையாளம். இன்னொன்று, இயக்குனர் ராம் கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துருக்காரு. அதனால இந்த ரெண்டும் ஒரு முக்கியமான காரணமாகவும் இருந்தது அவர் மக்களுக்கு தெரிய வர்றதுக்கு. 2006 சட்டக்கல்லூரி படிப்பை பாதி நிறுத்திட்டு சென்னைக்கு வந்துட்டாரு மாரி செல்வராஜ். ஸோ இயக்குனர் ராமோட இருந்த அந்த 10 பல புத்தகங்கள் படிச்சிருக்காரு, பல துறைகளில் வேலை பார்த்துருக்காரு. ஸோ ஒரு பக்குவப்பட்ட கலைஞனா அவர் மாறுறதுக்கு அந்த 10 உதவினதா அவரும் பல இடத்துல சொல்லியிருக்காரு. 2007 கற்றது தமிழ் இயக்குனர் ராமோட படம் மூலமா சினிமா துறைக்கு அறிமுகமாகி இருந்தாலுமே 2018 பாரஞ்சித்தோட நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு கீழே பரியேறும் பெருமாள் படம் மூலமா ஒரு ஆகச்சிறந்த படைப்பாளியாக தான் அவர் பார்க்கப்பட்டாரு. தென்னிந்திய சாதிய ஒடுக்குமுறை பத்தி பேசுற ஒரு படமா இருந்தாலுமே எந்த இடத்துலயுமே வந்து அரசியலை அந்த படம் திணிக்கல. யாருக்குமே வந்து இப்படிதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புகுத்தும் விதமா இல்லாம ரொம்பவே யதார்த்தமா ஒரு விஷயத்த சொல்ற விதமா படம் அமைக்கப்பட்டிருந்தது. அதனால எல்லாருக்குமே வந்து ஒரு சிறந்த கலைஞனாவும் சிறந்த படைப்பாளியாவும் மாரி செல்வராஜ் பார்க்கப்பட்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படம் பார்த்தோம் அப்படின்னா தியேட்டர் ரிலீஸ்லயுமே சுமார் 5.5 வசூலிச்சது. இதை தாண்டி பல இடங்கள், ஓடிடி ரிலீஸ், இதுல எல்லாம் வந்து 3.5 வசூலிச்சது. ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ்லேயுமே இந்த படம் ஒரு சர்ப்ரைஸ் ஹிட் அடிச்சுது அப்படிங்கிறது தான் உண்மை. இதுக்கப்புறமா நடிகர் தனுஷை வச்சு கர்ணன் படத்தை இயக்குனார் மாரி செல்வராஜ். ஸோ கொரோனா காலகட்டம் அப்படிங்கிறதுனால வந்து தியேட்டர் ரிலீஸுங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. 50% பார்வையாளர்கள் தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. இதை தாண்டி வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயுமே வந்து அதிகமான மக்கள் வேலை செய்யக்கூடாது, அதிகமான பேர் கூடக்கூடாது, மாஸ்க் கண்டிப்பாக போட்டிருக்கணும், இத்தனை நாள் தான் ஷூட்டிங் இருக்கணும், இத்தனை பேர் தான் வந்து தியேட்டருக்குள்ளே பார்க்கலாங்கிற மாதிரி எக்கச்சக்க கட்டுப்பாடுகள் இருந்தது. இது எல்லாத்தையும் தாண்டி தான் அவர் ஷூட் பண்ணார் படத்தை. ஷூட் பண்ணி தைரியமாக 50% வந்தாலும் பரவாயில்ல, படம் எப்படியும் ஓடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடி ரிலீஸாக இல்லாமல் அவர் நிச்சயமாக நான் தியேட்டர் ரிலீஸ் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கர்ணனை தியேட்டர் ரிலீஸ் பண்ணார். அதுவுமே ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டுங்க. கிட்டத்தட்ட 63 crores 63 crore வந்து அந்த படம் வசூலிச்சிருக்கு. ஸோ அதுவும் ரொம்ப யதார்த்தமான ஒரு அரசியலை பேசின படம். மாரி செல்வராஜை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல்லையும் அவர் ஹிட் அடித்தார் அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு சாதாரணமான ஹீரோ வில்லன் இவங்களை வச்சு தான் அவர் ஒரு படம் பண்ணுவார். இவங்க ரெண்டு பேத்துக்கும் இருக்கிற ஒரு வில்லனிசம் ஹீரோயிசம் பற்றி மட்டும்தான் அந்த படம் பேசும் அப்படின்னு அந்த ஒரு ரேஞ்சில் வந்து நம்ம ஒரு குறுகி அடைச்சி வைக்கவே முடியாது. ஏன்னா அவர் இயக்கின படங்களில் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக அரசியல் பேசப்பட்ட படங்களாக இருக்கும், அரசியலை பற்றி சொல்லப்பட்ட படங்களாக இருக்கும். இதை தொடர்ந்து தான் இப்போ நம்ம உதயநிதி ஸ்டாலினை வச்சு அவர் மாமன்னன் அப்படிங்கிற படத்தை இயக்கிட்டு இருக்காரு. மாமன்னனில் பார்த்தோம் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின், ஃபஹத் ஃபாசில், கீர்த்தி சுரேஷ், வடிவேலு இவங்க எல்லாருமே நடிச்சிட்டு இருக்காங்க. இதுவுமே இதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான அரசியலை பேசும் படமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாரும் மனசுலயுமே இருக்கு. மாமன்னன் படத்துக்கு அப்புறமா துரு விக்ரம வச்சுதான் அவர் ஒரு படம் இயக்க போறாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல வாழை அப்படிங்கிற படத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்கு. அந்த படத்துக்கு பூஜை போட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துவக்கியும் வச்சிருக்காரு. இந்த படத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இயக்குனரா மட்டும் இல்லாம ஒரு தயாரிப்பாளராகவும் அவரு உயர்ந்திருக்காரு. இந்த படத்துல சிறுவர்களோட சேர்ந்து வேற யாரெல்லாம் நடிக்க போறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கலையரசன், நிகிலா விமல், திவ்யா துரைசாமி, வெயில் படப்புகள் பிரியங்கா இவங்க எல்லாரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. இதை தாண்டி வேற யாரெல்லாம் நடிக்க போறாங்க அப்படிங்கிறதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூடிய சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாரி செல்வராஜோட முதல் 2 படங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா சந்தோஷ் நாராயணன் தான் இசையமைச்சிருந்தாரு. 3வது படத்துக்கு மாமன்னனுக்கு ஏஆர் ரஹ்மான் சார் இசையமைச்சிருக்காரு. இதை தாண்டி மறுபடியும் சந்தோஷ் நாராயணனும் மாரி செல்வராஜும் இணைய இருக்காங்க. ஸோ அடுத்து வர படம் இந்த வாழைக்கு அவர் தான் வந்து இசையமைக்க போறாரு அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஆரம்பத்திலேயே சொன்ன அந்த 1st 2 கேள்விகளுக்கான ஆன்சர் என்னங்கிறத பார்க்கணும்.
ஒன்று, ஸ்டார் வேல்யூ இருக்கிற ஒரு ஆளை வந்து அவர் அணுகலை, அவங்கள வச்சு இந்த படத்தை பண்ணணும்னு அவர் நினைக்கல. இதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, கர்ணன் படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்ல வந்த அரசியல், பேச வந்த அரசியலையும் தாண்டி ஒரு சின்ன ஹீரோயிசம் கலந்துடுச்சோ அப்படிங்கிற விமர்சனம் வந்து எல்லா தரப்புலேருந்துமே வந்தது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக மேபி அவர் அணுகாமல் இருந்திருக்கலாம். இன்னொன்று, தயாரிப்பாளராகவும் அவர் இந்த படத்துக்குள்ளே வந்திருக்கார் இல்லையா. எப்போவுமே ஒரு வேற ஒரு இடத்துக்கு ஒரு தயாரிப்பு அப்படின்னு போகும்போது அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறதும் படத்தில் கொஞ்சம் இருக்கும். இது ரெண்டுமே இல்லாமல் இருந்ததுன்னா என்னால் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக அந்த படத்தை கொடுக்க முடியுமோன்னு கூட அவர் யோசிச்சிருந்திருக்கலாம். அதனால தயாரிப்பாளராகவும் அவரே இருக்கலாம். எதுவாக இருந்தாலுமே மாமன்னன் படம் வெளிவந்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஹீரோய்க்கான சில விஷயங்கள் உள்ளே இருக்காங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அந்த ஒரு காரணத்தினால தான் அவரே தயாரிக்கிறாரா அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். இந்த படம் வந்து அவர் தியேட்டர் ரிலீஸாக பண்ணலைங்க, ஓடிடி ரிலீஸாக தான் பண்ணுறாரு. ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டார் வேல்யூ இருக்கிற ஒரு ஆள் அங்கே இருந்தால் தான் மக்கள் வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரெஷர் அவருக்கு இல்லை. இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். ஃப்ரீ ஸ்பேஸில் அவரால் ஒர்க் பண்ண முடிஞ்சிருக்கலாம், அதனாலையும் அவர் தயாரிப்பாளராக இருக்கிறதுக்கு முன் வந்திருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் மாரி செல்வராஜோட கெரியரில் இது ஒரு நெக்ஸ்ட் பிக் ஸ்டெப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அதுக்கு பிடி பிரேம் சார்பாக எங்களோட விஷயத்தை நாங்கள் சொல்லிக்கிறோம். விஷ் யூ ஆல் சக்ஸஸ்.